Hi friends, இன்னைக்கு நான் வந்து ஒரு அருமையான மைசூர் வடை அப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோ உள்ள போகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இதில் வந்து தோரம்பருப்பு ஒரு கால் அழகு, பாசிப்பருப்பு கால் அழகு, உளுத்தம்பருப்பு கால் அழகு, கடலப்பருப்பு கால் எல்லாம் கால் காலா இது டம்ளர் எல்லாம் எந்த கப்பில் நம்ம வந்து ஒரு பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் அளவில் இன்னொரு பருப்பு எடுத்துக்கணும். எல்லா மெஷர்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கணும். இதை வந்து 3 ஹவர்ஸ்க்கு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பாக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, கொஞ்சோண்டு முந்திரி நல்லா பொடி பொடியாக அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். இந்த மைசூர் வடைக்கு முந்திரி போடணும். போட்டால் தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம் அக்ரூட் அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட அது இல்லாததுனால வெறும் முந்திரி மட்டும் போட்டு நான் இங்கே செஞ்சு காட்டுறேன். எல்லாத்தையும் நல்லா அப்படி பிசைஞ்சு இது வந்து ஈவினிங் டைமில் காஃபி குடிக்கும் போது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த மைசூர் வடை நீங்கள் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம வடைக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எவ்வளோ வேணுமோ அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த வடையை இப்படி போட்டுடலாம். இது வந்து ஒரு 3 மணி நேரம் இந்த பருப்பெல்லாம் ஊறணும். நம்ம 4 பருப்பும் போட்டுக்கணும். இதில் இப்போ இந்த வடை எல்லாத்தையும் இப்படி திருப்பி போடலாம். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போது நம்ம என்ன மாதிரி இருக்கே திருப்பி விட்டுட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் போட்டிருக்கேன். பாதாம் அக்ரூட்டு இது எல்லாமே போட்டுக்கலாம் மைசூர் வடைக்கு. நம்ம அடுப்பை வந்து சின்னதாக தான் வச்சுக்கணும். சிம்மில் பெருசாக வச்சா நமக்கு வெளியிலலாம் வந்துடும், உள்ளே வேகாது. அதனால் சிம்மில் தான் வச்சு நம்ம வந்து இதை வடையை போட்டு எடுக்கணும். எப்போவுமே இப்போது நமக்கு வடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி ஒன்றுனா அப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான மைசூர் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.